கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நான்கு மாணவிகளின் உடலுக்கு பெற்றோர் வருவதற்கு முன் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு சலசலப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்திடம் கேட்போம். வணக்கம் கோவிந்த், சொல்லுங்க, அங்கு நிலைமை தற்போது எப்படி உள்ளது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஜனனி, கால்பந்து விளையாட்டு போட்டிக்கு வந்த நான்கு மாணவி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அரசு பள்ளி மாணவி வந்து கரூர் மாயனூர் பகுதியில் வந்து நீரில் மூழ்கி உயிர்ந்திருக்காங்க. அது சம்பந்தமா வந்து பிரேத பரிசோதனை கொண்டு வந்த மாணவி வந்து பிரேத பரிசோதனை செய்திருக்காங்க. பெற்றோர்கள் வந்து தற்போது எழுப்பி தெரிவித்து வராங்க. அதாவது பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராயமலை பகுதியை சேர்ந்த அரசு நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவி, 15 மாணவிகள் வந்து கால்பந்து விளையாட்டு போட்டிக்காக வந்திருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர் உதவியுடன் திருச்சி மாவட்டம் ஏமூர்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வந்து குடியரசு தின விளையாட்டு போட்டிக்காக அழைத்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் விளையாட்டு போட்டி முடித்துவிட்டு மாயனூர் காவேரி கதவனைக்கு பார்ப்பதற்காக வந்த மாணவி அருகே உள்ள செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவதற்கு ஆற்றில் வந்திருக்காங்க. அப்போது ஒவ்வொரு மாணவி வந்து ஆற்றில் இறங்கி குளிச்சதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா மாணவி வந்து ஆற்றில் இழுத்து செல்லப்பட்டிருக்குது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தீயணைப்பு துறை இழுத்து செல்லப்பட்டதால் தீயணைப்பு துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு துறை வந்து சேர்த்துல போய் ஈடுபட்டாங்க. இதுல பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு மனைவி இனியா, லாவணியா மற்றும் ஏழாம் வகுப்பு மனைவி பார்த்தோம்னா சோபிகா, எட்டாம் வகுப்பு மனைவி பார்த்தோம்னா தமிழிசாய், நாலு பேர் வந்து உயிரிழந்த மீட்கப்பட்டிருக்காங்க. இவரது உடலை வந்து கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா காவேரி ஆற்றில் வந்து கரூர் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிலையில பார்த்தோம்னா உயிரிழந்த நிலையில வந்து மீட்கப்பட்ட உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்ட மாணவி வந்து கரூர் அரசு மருத்துவமனை அனுப்பிய வந்து பிரேத பரிசோதனை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் வருவதற்கு முன்னாக பிரயோக பரிசோதனை செய்ததாக மாணவரோட மாணவியரோட வந்து பெற்றோர்கள் வந்து கதறி அழுகுறாங்க. அதுல பார்த்தோம்னா மூணு மாணவியோட வந்து பிரயோக பரிசோதனை வந்து பெற்றோர்கள் அனுமதி வந்து பண்ணதாக கூறப்படுகிறது. இதனால பார்த்தோம்னா மாணவி தமிழிசின் தாய் வந்து பிரயோக பரிசோதனையில பண்ணும்போது வந்து அவளோட மாணவி தாய் வந்து கதறி அழுது மயங்கி விழுந்துடுறாங்க. பெற்றோர் வருவதற்கு முன்பு பரிசோதனை முடித்திருக்கு எழுப்பி தெரிவித்து அவர் உறவினருக்கு உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து வராங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா கரூர் மாவட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து பெற்றோரோட வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இப்போ பார்த்தோம்னா வந்து கரூர் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் வந்திருக்காங்க. அதோட சேர்ந்து கோட்டாட்சியர் ரூபினா உதவியோட வந்துருக்காங்க. இது தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோவிந்த்.